உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஈக்குவலண்ட், ஸோ இந்த வார்த்தையை வந்து பொதுவாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பிஜிடிஆர்பியில். என்னென்னா, ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பிஏ பிஎஸ்சி பிகாம் இப்படின்னு நீங்கள் எடுத்து படிச்சிருப்பீங்க. அதில் பிஏ தமிழ் எடுத்து படிச்சிருப்பீங்க, இல்லை பிஏ வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்து படிச்சிருப்பீங்க, பிஏ இங்கிலீஷு, அடுத்து பிஎஸ்சியில் வந்து மேத்தமேட்டிக்ஸு, ஜியாலஜி, இது வந்து காமனாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்த அந்த கோர்ஸ் வந்து பொதுவாக எல்லா காலேஜிலுமே இருக்கக்கூடியது. ஸோ அதற்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாம் அப்படின்னா பிகாம் சிஏ அப்படின்னு படிச்சிருப்பீங்க, எம்ஏ இங்கிலீஷ் அப்படின்னா எம்ஏ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு அது அடிஷ்னலாக இப்படியாக ஒரு ஸ்பெஷல் இதில் வந்து நீங்கள் அதை எடுத்து படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை இருக்காது படிக்கிற வரைக்கும். ஆனால் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அது எலிஜிபிள் இருக்குதா இல்லையா, அது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அப்படியான ஒரு பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஜிடிஆர்பியில் வந்து வித்திகல்ட்டு ப்ராப்ளம் இது பல பேருக்கும் இருந்தது. ஏன்னா ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புகள்லாம் வந்து தவறி போனது. ஸோ இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டி லெவலையும் வந்து ஒரு கோர்ஸ் நடத்தினாங்கன்னா அதற்குன்னு ஒரு ஜியோ இருக்கும். ஸோ இது இந்த டிகிரிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ வச்சுருப்பாங்க. சில காலேஜில் மாடிஃபை பண்ணப்பட்ட சில டிகிரி நீங்கள் படிக்கக்கூடியதில். ஸோ எந்த டிகிரிக்கு ஈக்குவல், 7/11/2022 ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அரசாணை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th ஈக்குவலன் கமிட்டி மீட்டிங்கில் வந்து 20/10/2022 எடுக்கப்பட்ட அந்த முடிவின்படி இப்போ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து எதாவது ஈக்குவலண்டு அப்படிங்கிறத கமிட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அறிவிப்பானது 20/10/2022 முடிவு செய்த ஒரு அறிவிப்பு தான். அதாவது 7/11/2022 இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க, சரிங்களா? அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈக்குவலண்டு இதெல்லாம் வந்து அது தனி இது. ஸோ இப்போ புதுசாக வந்து எதாவதுக்கு அது வந்து ஈக்குவலண்டு அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ நமக்குள் நாம்ங்கிற இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் போல, அரசு திட்டங்கள், விழிப்புணர்வு, விவசாயம், மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான பதிவுகளை பார்ப்பதற்கு SSS தமிழா இந்த சேனலுக்கும் நமக்குள் நாம் சேனல் போல உங்களுடைய ஆதரவை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் அழுத்திக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எம்ஏ இங்கிலீஷ் அண்டு கம்பேரேட்டிவ் லிட்ரேச்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இதாக இப்படியான ஒரு கோர்ஸ் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த கோர்ஸானது எம்ஏ இங்கிலீஷுக்கு ஈக்குவலண்டு அப்படிங்கிறத இப்போ பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு லிட்ரேச்சர்ஸ், இது ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சத்யா சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங் டிமாண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ இங்கிலீஷுக்கு எம்ஏ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு லிட்ரேச்சர் வந்து ஈக்குவலண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த காலேஜ் எந்த காலேஜுங்கிறதெல்லாம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட காலேஜில் நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த ஈக்குவலண்டு, மற்ற இதில்ங்கிறது ஸோ அதற்கு தகுந்த மாதிரி அங்கே வந்து ஈக்குவலண்டு சர்டிஃபிகேட் இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இது இது வந்து வித்தியாசமாக இருக்குது, இது மூலம் வந்து நமக்கு வந்து அதிகமான ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில குரூப்புகள் எடுத்து படிப்போம். அதில் மெயினாக சொல்லணும்னா இப்போ பிகாம், ராயல் பிகாம் இருக்குது. ஸோ அது படிக்கிறது ஒரு பக்கம். பிகாமில் வந்து சிஏ, ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுங்கிறது கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணுங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அது ஒரு கவர்ச்சியாக தெரியும்னு சொல்லிட்டு அதில் போய் சேருவாங்க. ஸோ ஆனால் படிக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போஸ்டிங்னு ஒன்றுக்கு போகும்போது காம்படிட்டிவ் எக்ஸாம்னு ஒன்று அப்ளை பண்ணும்போது அப்போ வந்து இந்த ஈக்குவலண்ட்டுங்கிறது இருக்குதா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஈக்குவலண்ட் இது இருக்குதாங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு கோர்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணணும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை வந்து அங்கே பெர்மிஷன் கொடுத்து ஒரு கோர்ஸ் நடக்குதுன்னா கண்டிப்பாக ஈக்குவலண்ட் வந்து அந்த நேரத்தில் வாங்காமல் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் இதே மாதிரி கமிட்டியில் வந்து முடிவு பண்ணி அதற்கு வந்து ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்திராஜ் காலேஜ் ஃபார் விமன் அப்ளிகேட்டட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில், இது வந்து பிஏ இங்கிலீஷுக்கு வந்து ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்டு கம்யூனிகேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷில் வந்து ஒன்று ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு இது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பிஏ இங்கிலீஷுக்கான ஈக்குவலண்ட் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எத்திராஜ் காலேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்டு கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு அது ஒரு கோர்ஸ் இருக்குது. ஏற்கனவே வந்து பிஏ இங்கிலீஷ் அண்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்னு ஒரு கோர்ஸ் அதே எத்திராஜ் காலேஜில் இருக்குது.
இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த கோர்ஸும் வந்து பிஏ இங்கிலீஷுக்கான ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஏ பிஎட் இங்கிலீஷ் 4-year இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம், ஸோ 4 வருஷத்துக்கானது. சாஸ்தா டீம்டு யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் வந்து பிஏ இங்கிலீஷுக்கு ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ பிஎட் இங்கிலீஷ் 5-year இன்டகிரேட் ப்ரோக்ராம், இது வந்து பார்த்தீங்கன்னா அதே சாஸ்தா டீம்டு யூனிவர்சிட்டியில் எதற்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்கன்னா பிஏ இங்கிலீஷுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எம்ஏ பிஎட் இங்கிலீஷு, ஸோ பிஏ இங்கிலீஷ்னு இதில் போட்டிருக்காங்க. ஸோ எம்ஏ இங்கிலீஷுக்கு ஈக்குவல்னு தான் இருக்கணும். ஸோ எதுவும் எரர் மிஸ்டேக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஏ பிஎட் இங்கிலீஷு 4-year இன்டகிரேட் ப்ரோக்ராம், இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஏ இங்கிலீஷுக்கு ஈக்குவலண்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பிகாம்க்கு வாங்க. பிகாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். அதில் இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ப்ரொசீஜர் அண்டு ப்ராக்டிஸு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிகாமுக்கு ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்கிறாங்க, சரியா. அதாவது விவேகானந்தா காலேஜ் திருவாடகங்களை வந்து நடத்தக்கூடிய ஒரு கோர்ஸு, ஸோ அது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியோட அடாப்ட் உள்ளது. ஸோ அதனால் மதுரை காமராஜர் வந்து இந்த கோர்ஸ் வந்து பிகாமுக்கு ஈக்குவலண்டுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி எக்கோ பயோடெக்னாலஜி, இது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இது எதற்கான ஈக்குவலன்னு சொல்லியிருக்காங்கன்னா எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸு, இதற்கு ஈக்குவலண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎட் ஃபிசிக்ஸ், இது 4-year இன்டகிரேட்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா தி காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் ஈக்குவலண்ட் வந்து என்ன சொல்லுறாங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸுக்கு இது ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ சோசியாலஜி, ஸோ இது 5-year இன்டகிரேட் ப்ரோக்ராமு, இது வந்து மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ சோசியாலஜிக்கு ஈக்குவலண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பாட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன் தமிழ்நாடு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்டு பயோடெக்னாலஜி, இது வந்து பிஎஸ்சி பாட்னிக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி வந்து எம்எஸ்சி பாட்னிக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மட்டும் இல்லாமல் வாய்ஸ் வெர்சாவுக்கும் இது வந்து ஈக்குவலண்டு அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்காம் பேங்கிங், ஸோ இது வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடியது, இது வந்து எம்காமுக்கு ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎட், இது வந்து 4-year இன்டகிரேட் கெமிஸ்ட்ரிக்கானது, இது காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அஸ் த வெதர் ஈக்குவலண்ட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவலண்ட்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில் திருப்பதி டு மிஸ்டர் எம் பாக்கியலட்சுமி என்ரோல்டு டூரிங் தி அகடாமிக் இயர் 2003 2006, ஸோ பேரிங் ரிஜிஸ்டர் வந்து ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. வந்து எதற்கு ஈக்குவலன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவலண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பாக்கியலட்சுமிங்கிற அந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இந்த ஈக்குவலண்டு வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி, இது வந்து பார்த்தீங்கன்னா சான் ஜோசப் காலேஜ் பெங்களூர், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் யூனிவர்சிட்டியில் சிவசுந்தரி அப்படிங்கிற அவங்களுக்கு மட்டும், அதாவது 2015-18, ஸோ அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது, அந்த சகோதரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவலன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு தான் இது சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஏ கார்பரேட் எக்கனாமிக்ஸு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில் பிஏ எக்கனாமிக்கு ஈக்குவலனுங்களை சுட்டி காட்டியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேச்சலர் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், இது வந்து மதர் தெரசா உமன் யூனிவர்சிட்டியில் நடத்துகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸுக்கு ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத இதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் அட்வர்டைசிங் அண்டு சேல்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடத்துகிறாங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் பாரதியார் யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலில் இது நடத்துகிறாங்க. ஸோ இது வந்து பிஏ எக்கனாமிக்ஸுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பிஏ கார்பரேட் எக்கனாமிக்ஸ்
அஃபேர்டு பை த தெய்வானை அம்மாள் காலேஜ் ஃபார் உமன் விழுப்புரம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் நடத்துகிறாங்க. திருவள்ளுவர் யூனிவர்சிட்டிக்கு உட்பட்டது. இதற்கு பிஏ எக்கனாமிக்ஸுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்ட்டு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்டு கமிட்டி மீட்டிங்கில் 20/10/2022 முடிவெடுக்கப்பட்டு இது எதற்கு ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. அதில் ஒரு சிலது வந்து பர்டிகுலர் பெர்சனுக்கு மட்டும் அதை வந்து கன்செஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ சொல்லப்பட்டிருக்க ஒரு விடயம். அதாவது ஈக்குவலண்ட் எந்த டிகிரி படித்தா எது ஈக்குவலண்டு, அப்போ ஒவ்வொரு காலேஜில் நடக்கக்கூடியது. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் அந்த காலேஜில் நடக்கக்கூடிய அந்த கோர்ஸ் வந்து எதற்கு ஈக்குவலண்டுங்கிற கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. வந்து அனைத்து சப்ஜெக்டுக்குமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மாற்றி படிக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஏன்னா இப்போ பிஜிடிஆர்பிலலாம் அந்த மாதிரி வந்து நிறையா பேருக்கு வந்து வாய்ப்புகள் தவறி போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த கமிட்டியில் வந்து எந்தெந்த சப்ஜெக்டுக்கு வந்து ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஐட்டம் நம்பர் 1, 3, 6 இப்படிங்கிறது அந்த அதோடைய இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்தந்த காலேஜில் அந்தந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடியவங்க ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வெளியிடப்பட்ட இந்த அரசாணையை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் இதோடு சேர்த்தே உங்கள் சர்டிஃபிகேட்டோடு சேர்த்தே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.